பழம்பெரும் பாடகி லதா மங்கேஷ்கர் மறைவுக்கு குடியரசு தலைவர் ராம்நாத் கோவிந்த் பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். கரோனா நோய் தொற்று காரணமாக கடந்த ஜனவரி 8 முதல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த லதா மங்கேஷ்கர் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலமானார். அவரது மறைவுக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். மற்றவர்களைப் போல எனக்கும் லதா அவர்களின் மறைவு மனமுடிய செய்துள்ளது. நாட்டின் இயல்பையும் அழகையும் கொண்டு வரும் அவரது பறந்து விரிந்த பாடல்களில் தங்களது உள்ளுணர்வுகள் வெளிப்படுவதை தலைமுறைகள் கண்டுள்ளன. பாரத ரத்னா விருது வென்ற லதா அவர்களிடம் சாதனைகள் ஒப்பற்றது. ஒரு நூற்றாண்டுக்கு ஒரு முறைதான் ஒரு கலைஞன் பிறக்கிறார். லதா அவர்கள் சிறந்த மனிதர், அரவணைப்பு மிகுந்தவர் என்பதை அவரை சந்தித்த போதெல்லாம் பார்த்திருக்கிறேன். அவரது தெய்வீக குரல் நிரந்தரமாக ஓய்ந்துவிட்டது. ஆனால் அவரது மெல்லிசைகள் என்றும் அழியாமல் ஒழித்து கொண்டிருக்கும். அவரது குடும்பத்தினருக்கும் ரசிகர்களுக்கும் எனது இரங்கல்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வார்த்தைகளால் சொல்ல முடியாத வேதனையில் உள்ளேன். அன்பும் அக்கறையும் கொண்ட லதா அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து விட்டார். எவராலும் நிரப்ப முடியாத வெற்றிடத்தை அவர் விட்டு சென்றுள்ளார். அவரது மென்மையான குரல் மக்களை மயக்கும் இணையற்ற திறன் கொண்டது. இந்திய கலாச்சாரத்தின் உறுதியானவராக வரும் தலைமுறைகள் அவரை நினைவு கூறும். லதா அவர்களின் பாடல்கள் பல்வேறு உணர்வுகளை கொண்டு வந்துள்ளன. இந்திய திரைத்துறை பல தசாப்தங்களாக மாற்றமடைந்து வருவதை அவர் பார்த்திருக்கிறார். திரைப்படங்களுக்கு அப்பாற்பட்டு இந்தியாவின் வளர்ச்சியில் எப்போதும் அவர் உணர்ச்சி மிகுந்தவர். வலிமையான வளர்ச்சி அடைந்த இந்தியாவை பார்க்கவே அவர் எப்போதும் விரும்புவார். லதா அவர்களிடமிருந்து எப்போதும் அளவற்ற அன்பு கிடைத்ததை நான் பெருமையாக கருதுகிறேன். அவருடனான உரையாடல்கள் என்றும் மறக்க முடியாதது. லதாவின் மறைவையொட்டி சக இந்தியர்களுடன் துக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன். அவரது குடும்பத்தினரை தொடர்பு கொண்டு எனது இரங்கலை தெரிவித்தேன் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்.